கடகராசிக்கு கண்டக சனி எப்பொழுது முடியும் என்பதே கடகராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் காண்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாகிறது. ஏற்கனவே பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தொடங்கியதிலிருந்தே இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு சிறப்பான பலன் தரும் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களது ராசியை பார்ப்பதால் எந்த நல்லதும் நடக்காமல் தடுத்து வருகிறார். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் என்று ஒன்று இல்லாமலே இருந்து வருகிறது இன்று வரை. குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக வாழ்க்கையில் படாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். கண்டக சனி தொடங்கியதிலிருந்தே குழப்பம், மனசங்கட்டம், அவமானங்கள், பிடிக்காத விஷயங்கள், வாழ்க்கையை நடத்தல், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என சனி பகவான் உங்களுக்கு ஒரு படிப்பினையை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். கடகராசிக்காரர்களே, கண்டக சனியினால் ஒரு வரி ஆகியிருப்பீர்கள். சரி, இந்த கண்டக சனி எப்பொழுது முடியும் என பார்த்தால் 2023 மார்ச் 22ஆம் தேதி முடிவடையப் போகிறது. ஆனால் வருகிற ஜனவரி 2022 இருந்தே கண்டக சனியின் பாதிப்பு குறைந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. 2022 ஜனவரியில் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்திலிருந்து நகர்வதால் கடகராசிக்கு நல்லது நடக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் காற்றில் கரைந்து அதற்கான விடிவு காலம் கிடைக்கப் போகிறது. நமது வாழ்க்கை மாறாதா, நமக்கெல்லாம் நல்லது நடக்காதா என ஏங்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை வளமாக போகிறது, தொட்டது துலங்கப் போகிறது. இருப்பினும் வரும் ஜனவரி வரை எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருக்கவும். வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் அகலக்கால் வைக்க வேண்டாம். திருமண சுபகாரியங்களை ஜனவரி வரை தள்ளி போடுவது நல்லது. குறிப்பாக பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, இனி நல்ல காலம் பிறக்கப் போகிறது. ஜனவரிக்கு பிறகு மாற்றம் வந்தாலும் 2023 வரை கண்டக சனி உள்ளது, எனவே அதை மறந்துவிடாதீர்கள். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை சிறப்பாக வாழ்த்துக்கள். நன்றி.